ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்களோட குண பத்தி பற்றி பார்க்க போறோம் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு இருப்பாங்க கடவுளை மட்டுமே பெருசா மதிப்பாங்க கொள்கையை விட்டு காரியத்தை சாதிக்க மாட்டாங்க வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு எதிர்காலத்தை சிறந்த முறையில் கொண்டு போகக்கூடிய திறமையுடையவங்களாக இருப்பாங்க அறிவில் சிறந்த இவங்க கல்வியிலையும் சிறந்திருப்பாங்க இறக்கு குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க ரொம்ப யார்கிட்டையும் பழக மாட்டாங்க அதனால் ரொம்ப அதிகமாக நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் எதிரிகளையே தன் வசமாக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க ஒரு செயலில் விட்டால் அதை எப்படியாவது சிறப்பாக செஞ்சு முடிச்சே தருவாங்க சின்ன வயசுலே பல வேதனை சோதனை எல்லாம் இவங்க பார்த்ததுனால நல்ல முதிர்ந்த அனுபவம் இளம் வயதிலே ரொம்ப முதிர்ந்த அனுபவத்தை பெற்றிருப்பாங்க கடவுள் மேலே அதிகமாக பற்றிருக்கிறதுனால சகிப்புத்தன்மை இவங்களுக்கு நிறைய இருக்கும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை சீக்கிரமாகவே எட்டி பிடிச்சிருவாங்க எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக எளிதில் முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களை பத்தி யார் என்ன நினைச்சாலும் சரி தன்னுடைய குறிக்கோளை மற்றவங்களுக்காக மாத்திக்க மாட்டாங்க இவங்க மத்தவங்க கிட்ட உள்ள குறைகளையும் குத்தங்களையும் ஒளிவு மறைவும் இல்லாமல் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் சொல்லிடுவாங்க அதனால இவங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்கும் கார்த்திகை மாதத்துல பிறந்தவங்க தன்னை பற்றி புறம் பேசுறவர்களையும் தனக்கு தீங்கு விளைக்கிறவங்களையும் தகுந்த நேரம் பார்த்து பழிக்கு பழி வாங்க குணத்தை பெற்றிருப்பாங்க மற்றவர்களுடைய குறைய போக்குவதில் சுயநலமாக நடந்து கொள்ள மாட்டாங்க இந்த மாதத்தில் பிறந்த பெண்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்னா சிறப்பாக இருக்கும் இவங்க குழந்தையை போல் மத்தவங்க கிட்ட பழகுவாங்க இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் கிட்டலாம் ரொம்ப மரியாதையோடையும் பணிவோடையும் நடந்துப்பாங்க மேலும் தானம் தர்மம் செய்கிறதிலையும் வல்லவங்களாக இருப்பாங்க இந்த மாதத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் சகல பாக்கியங்களும் வாழ்க்கையில் பெறுவாங்க என்ன வியூவர்ஸ் கேட்டிங்களா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ